முதுமலை யானைகள் முகாம் பக்கத்துல 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கும் இயற்கை விளக்க பள்ளி அப்படின்ற அருங்காட்சியகம் பார்வையாளர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. என்ன அது அப்படின்னு விளக்கமா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்புல. இதுதான் இயற்கை விளக்க பள்ளி அருங்காட்சியகம். பெயருக்கு ஏற்றாற்போல் சுற்றுலா பயணிகள் இயற்கை சூழலையும் வனவிலங்குகளையும் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். கூடலூரில் யானைகள் முகாம் அமைந்துள்ள பகுதியில் வன உயிரின அருங்காட்சியகம் உள்ளது. யானை, சிறுத்தை, புலி உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளின் உடல்கள் பதப்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த அருங்காட்சியகம் 50 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு இயற்கை விளக்கப்பள்ளி என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இது பார்வையாளர்களை கவரும் வகையில் உள்ளதாக கூறுகிறார் பிரியதர்ஷினி. இங்க முதுமலை வந்தப்போ இங்க ஒரு எலிஃபென்ட் கேம்ப் இருந்துச்சு. அங்க முடிச்சுட்டு வந்து இங்க மியூசியம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தப்போ இங்க அனிமல்ஸோட போன்ஸ், அவங்க இன்செக்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்போ இட் வாஸ் குட், நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. தாவரங்கள், நுண்ணுயிர்கள், அரிய வகை உயிரினங்களின் பெயர்கள் புகைப்படத்துடன் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இரவு நேரத்தில் நடமாடும் விலங்குகள் குறித்து ஒரு இருட்டறையில் படங்களும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகம் தங்களை காட்டுக்குள் அழைத்துச் செல்லும் உணர்வை ஏற்படுத்துவதாக கூறுகிறார் பார்வையாளர் மூர்த்தி. இங்கே வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம காட்டுக்குள்ளே போய் எந்த ஒரு எனிமல்ஸும் நம்ம பார்க்க முடியாது. அது வந்து நம்மளை தாக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நேரடியாக காட்டுக்குள்ளே போய் நம்ம இந்த எனிமல்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விலங்குகள் இருக்கும் இடத்துக்கு மனிதர்கள் செல்லும் போது சென்சார் முறையில் விளக்குகள் தானாக எரிவதும் விலங்குகளின் சத்தம் கேட்பதும் வித்தியாசமான அனுபவம் என்கிறார் காணுயிர் சங்கத்தைச் சேர்ந்த ஷியாம். காட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய மிருகங்களை வந்து பார்க்க முடியாதவங்க வந்து இந்த மியூசியத்துக்கு வந்தால் அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸு, எலிஃபென்ட் போன்ஸு, டைகர்ஸு, பேந்தர்ஸு, அதோட ஸ்கின்னு எல்லாம் பார்த்து பண்ணலாம். அதெல்லாமே புதுசாக வந்து ஒவ்வொரு அனிமலோட வாய்ஸு, அந்த ஃபோட்டோவோட வாய்ஸு, இந்த இதுக்கு பண்ணி எல்லாம் நல்லபடியாக நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. விலங்குகள், பறவைகளின் சப்தங்களை கேட்பதற்காக இயற்கை விளக்கப்பள்ளிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் வனவிலங்குகள் மற்றும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள பறவைகள், பூச்சிகள் என அனைத்தும் சுற்றுலா பயணிகளுக்காக பார்வைக்காக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை ஆர்வமுடன் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக முதுமலையிலிருந்து வில்லியம்.